இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல யுகேந்திரன் வந்துட்டு ஸ்மால் ஹவுஸ் கண்டஸ்டன்ட்ல பூர்ணிமாவை அந்த ஒரு டீமுக்கு லீடரா தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னா அந்த வீட்டுல யாருமே எதையுமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. வந்த பாட்டுக்கு வராங்க, போற பக்கம் போறாங்க, எதையும் யாருமே கேர் பண்ண மாதிரி தெரியலன்னு மாயா சொல்ல, சரிப்பா நான் பூர்ணிமாவை செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அப்ப பூர்ணிமா கேப்டன் செலக்ட் பண்றீங்களா அப்படின்னு ரொம்பவே ஆட்டம் போடுறாங்க ஸ்மால் ஹவுஸ்ல. அதுக்கு யுகேந்திரன், நான் கேப்டன்லாம் உங்களை சொல்லல, ஜஸ்ட் லீடர் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் விஷ்ணுவும் கோலும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கோல் சுரேஷ் கிட்ட விஷ்ணு சொல்றாங்க, இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே, அதாவது மொத்தமா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே நம்ம டைட்டிலுக்காக தான் வந்திருக்கோம். ஆனா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அது அவங்க தான் கமெண்ட் பண்ணணும், நாங்க தான் அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கணும். ஆனா அவங்களால எங்களுக்கு ஒரு காஃபி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்கன்னு கூட உரிமையா கெத்தா கேட்க முடியல. இவங்க எல்லாம் என்னத்த விளையாண்டு என்னத்த டைட்டில ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ரொம்பவே கமெண்ட் பண்றாரு விஷ்ணு. சுரேஷும் ஆமா தம்பி ஆமா ஆமான்னு மண்டையாடுறாரு. இந்த பக்கம் வினிஷா பாட்டி அம்மா மாதிரி ஒப்பாரிய கூட்டி முடிச்சிட்டா. ஏன்னா நிறைய இடத்துல அவ எதுவுமே கலந்துக்க மாட்டா. அவகிட்ட நேரா வர்றப்ப அதுவும் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போயிடுவா, அதுவும் சென்னை தமிழ்ல. இந்த டைம் அழுதுகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்த பிரதீப், நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தா காரியத்துக்காகாது, கேம்னா கேம்னு விளையாடு, உன்னை ஏதாவது சொல்றாங்களா அதுக்கு பதிலா நீ பேசு, இப்படி சும்மா கஞ்சி குடிக்கிறேன் படுத்து கிடக்குறேன் எனக்கு உடம்பு முடியல அது பண்ணல இது பண்ணலன்னு ஃபீல் பண்ணா உன்னை முத்திரை குத்தி வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் வினிஷா சொல்றா, நீங்க ஏன் லூஸ் மாதிரி பேசுறீங்க, நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை, எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லவும் மாயா, நீங்க வேற ஏங்க வெந்த புண்ணுல வேலை பச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு வந்த யுகேந்திரன், என்ன வினிஷா நான் சொன்னதுனாலதான் நீ இப்ப கஷ்டப்பட்டு இருக்கியா, ஏதாவது வருத்தப்படுறியான்னு கேட்க, அதெல்லாம் இல்ல சார் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லவும், அதான் அவரை அவளை சொல்லிட்டால நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் நீ கிளம்பு அப்படின்னு யுகேந்திரன் பிரதீப்ப சொல்லிடுறாரு. சரி எனக்கு என்ன அப்படின்னு பிரதீப் அந்த இடத்த காலி பண்ணிடுறாரு. வருத்தப்படுற வினிஷா, ஏற்கனவே நான் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கேன், இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை ரெஸ்ட் வர எடுன்னு சொல்றாங்க, சோ நான் இப்படியே எடுத்தேன்னா என்னை வெளியே அனுப்பிடுவாங்கல்ல. வினிஷா உனக்கு உடம்பு முடியல நீ அலறியா, இல்ல வெளியே அனுப்பிடுவாங்கன்னு அலறியா, பின்ன நான் வெளியே போறேன்னு நீயே சொல்ற. இந்த ஒரு சமயத்துல மாயா சொல்றாங்க, எனக்கு எல்லாம் லீவு கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் சந்தோஷமா ரெஸ்ட் எடுப்பேன். நீ என்ன இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடு, உடம்பு சரியாயிடும், அதுக்கப்புறம் விளையாடலாம், இல்ல ஒருவேளை வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சரி உடம்பு பார்க்கணும் இல்ல ஹெல்த்தை பார்க்கணும்னு ஜாலியா வெளியே போயிடலாம் அவ்வளவு தானே அப்படின்னு மாயா சொல்றா. இதை பாக்குறப்ப வினிஷாக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. ஏன்னா எல்லாருமே இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, இவங்க ஆப்சன்ஸ் ஆயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏற்கனவே நாமினேஷன்ல இருக்கிறாங்க, ஒவ்வொரு டைமுமே யாரு வீக்கான கண்டஸ்டன்ட்டோ அவங்களை தான் வெளியே தள்ளுவாங்க. இப்ப இருக்கிற நிலவரம் எப்படி பார்த்தா நம்ம தான் இருக்கிறோமோ, சரி ஏதாவது ஒரு டிராமா கேமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்க பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டுறாரு. சரி பேசலான்னு உள்ள போயிருக்காங்க. என்ன வினிஷா என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு முடியல நான் போகணும்னு சொன்னோடனே டாக்டர் என்ன சொன்னாங்க, மெடிசன் கொடுத்துருக்காங்க சரியாயிடும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, பின்ன சரியாயிடும் தானே சொல்லியிருக்காங்க, நான் அப்படியெல்லாம் உங்களை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே இதுக்கு முந்தி சொன்னாங்களே யாரு மாயா, சொன்னோடனே கன்வின்ஸ் ஆகி உள்ள போறேன்னு, அதே மாதிரி வினிஷாவும் சரிங்க பிக் பாஸ் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் நான் போய் விளையாடுறேன்னு. எனக்கு ஒன்று புரியலைங்க, இவங்க பிக் பாஸ் ஏமாத்துறாங்க இல்லை பார்க்குற நம்மளை ஏமாத்துறாங்களா இல்லை பாவப்பட்டு மக்கள் ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்குறாங்களான்னு ஒன்றும் புரியலை. இது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இந்த பக்கம் பூர்ணிமாவும் விஷ்ணுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூர்ணிமா பிரெட்ல எதையோ தடவிட்டு வந்து பா யம்மி அப்படின்னு சாப்பிட்றா. ஒரு ஆட்ல காட்டுவாங்க இல்லையா, பொண்ணுங்க வெளியே இருக்கிறப்ப ரொம்ப டீசெண்டாக அப்படி இப்படி சாப்பிட்ற மாதிரி காட்டினாலும் வீட்டில் பெரிய பானையில் சோத்தை குழச்சி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் தோணுது. விஷ்ணு கிட்ட நீ டேஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு அது அந்த பிரெட்டோட இன்னொரு பக்கத்தை நீட்ட அவனும் ஒரு கடி கடிச்சிட்டு சூப்பராக இருக்குப்பா, பின்ன அவள் கடிச்சிட்டு கொடுத்தா சூப்பராக தான் இருக்கும் சாப்பிட்டுன்னு பூர்ணிமா சொல்கிறான். அவ வினிஷா வந்தா வந்துட்டு நான் சாப்பிட்ருக்கதை பார்த்துட்டு எனக்கு ஒரு வாய் கூட அப்படின்னு கேட்டா. அதுக்கு நான் இல்லை நீ வேணா உனக்கு வேற பிரெட் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன், இல்லை நான் வச்சுதரேன்னு கூட சொன்னேன், இல்லைப்பா வேணான்னு சொல்லிட்டா, ஏமா விஷ்ணு கேட்காமலேயே பிரெட்டை கடிச்சுக்கோன்னு கொடுக்குற, அதே இது வினிஷா ஒரு வாய் கூடன்னு கேட்டா அவளுக்கு கொடுக்கல. சரி என்ன புரிஞ்சுக்கணுமோ நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ஷயா வந்தாலும் அவகிட்டையும் சரி தோசை இன்னொன்று கிடைக்குமான்னு கேட்க, இரு சுட்டு தரேன்னு சொன்னாலாம், இல்லை வேணாம்ப்பா யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும்ல அப்படின்னு சொல்லியே 10 நிமிஷம் அளப்பறையை கூட்டிட்டா. மூச்சுக்கிட்டாமல் சாப்பிட்டு போக வேண்டியதானே, எல்லாரும் தான் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்றாங்க, ஏதாவது சொல்கிறாங்களா, இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா கடுப்பாகுது அப்படின்னு சொல்கிறா பூர்ணிமா. அவங்கள எல்லாரையும் பார்த்து உனக்கு கடுப்பாகுதோ இல்லையோ, பார்க்குற எங்களுக்கு உன்னோட ஆட்டிடியூட் பார்த்து ரொம்பவே கடுப்பாகுது. மாயா கூட இப்போ கொஞ்சம் சைலண்டான மாதிரி இருக்குங்க. இந்த பூர்ணிமா ஆட்டம் தான் தாங்க முடியலை. பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்க்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, அந்த ஒரு டாஸ்க்கில் இவங்க தோத்துடுறாங்க. உடனே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஒரு 2 நாள் எந்த சாப்பாடும் இல்லாமல் இருங்க, அதாவது ஸ்மால் ஹவுஸில் சமைக்கப்படுற
எந்த ஒரு சாப்பாடும் உங்களுக்கு கொடுக்கப்படாது, வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட எல்லாருக்கும் பக்கன் ஆயிடுது. உடனே நம்ம ரவீனா, ஐயோ அப்போ எனக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்ல மணி வந்து கியூட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். இவங்க பண்ணுறதுலையே ஒரு நல்ல மூமெண்ட்னா இதைத்தான் சொல்லணும். உடனே எல்லாரும் கூடி குமலம் போடுறாங்க. ஏற்கனவே ஸ்மால் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாரும் இவங்க எல்லாரையும் பட்னி போட்டாங்கல்ல சமைக்க மாட்டோன்னு, இப்போ நம்ம டர்ன், நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்ல எங்களை பிக் பாஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்களும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல எல்லாரும் சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்ல விவரமான பூர்ணிமா நல்ல பல்காக ஒரு 4-5 பீஸ் என்னென்னத்தையோ எடுத்து மாயா கிட்ட உள்ள போ, நம்ம ட்ராயரில் போய் வச்சுடு அப்படின்னு சொல்ல மாயா போய் உள்ள பதுக்கிடுறா. அதுக்கப்புறம் தான் யோகேந்திரன் பார்த்துட்டு எங்களுக்கு தெரியாமல் எதையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கேப்டனை பார்த்துட்டு ஸ்மால் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே நீங்கள் ரொம்ப அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கீங்க, பிக் பாஸ்க்கு மட்டும்தான் கேப்டனுங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் ரெண்டு வீட்டுக்கும் தான் கேப்டன், ஞாபகம் வச்சுட்டு விளையாடுங்க அப்படின்னு கத்துறாங்க. அந்த பக்கம் வந்த விஜய் சொல்கிறான், ஆமாங்க எங்களுக்கு சாப்பாடு இல்லை அதனால உங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு அவங்க கத்துறாங்க. தப்பாக இருந்தாலும் இதுதான் இதுதான் என்னோட ரோல் அப்படின்னு யுகேந்திரன் சொல்ல பூர்ணிமா ரொம்பவே மரியாதை இல்லாமல் பேசிடுறாங்க. உடனே திரும்பி பார்த்த யுகேந்திரன், நீங்கள் சிரிச்சுக்கிட்டே குத்துறத விட்டுருங்க சரியா அப்படின்னு சொல்ல, நீங்கள் மட்டும் குத்தாமலா போறீங்க அப்படி பூர்ணிமா கொஞ்சம் வயசு கூட எதிர்பார்க்காம நீயா நானாங்கிற மாதிரி தான் பேசி தள்ளிடுறாங்க. யுகேந்திரனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. அது ஒரு வாக்குவாதமா பார்க்காம தனக்கான மரியாதை குறைச்சலா தான் யுகேந்திரன் பாக்குறாரு. விசித்ரா வந்து மாயா கிட்ட பேசுறாங்க, நீங்க எல்லாரும் பண்ணது ரொம்பவே தப்புன்னு சொல்ல மாயா, இல்லங்க கேப்டன் வந்துட்டு கொஞ்சம் சரியா இருக்கணும்ல, ரெண்டு பக்கத்துக்கும் ஈக்குவலா விளையாடணும், ஈக்குவலா ரூல்ஸ் போடணும், அவரு பிக் பாஸ்க்கு சப்போர்ட்டா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு சப்போர்ட்டா ரூல்ஸ் போடுறாருன்னு சொல்ல, அவர் என்னவோ இருக்கட்டும் அடுத்த வாரம் நீங்களே கேப்டன் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை யாருமே மதிக்கலன்னா பின்ன என்னங்க அர்த்தம், அந்த இடத்துல மரியாதை எங்க இருக்கு, கேப்டன்ங்கிறதுக்கான ரெஸ்பெக்ட் எங்க அப்படின்னு விசித்ரா கேட்க, அந்த ஒரு சமயத்துல பின்னாடி வந்த யுகேந்திரன் எல்லா பொருளையும் எடுத்துட்டு போன எல்லா பொருளையும் கொண்டு வந்து திரும்பி வைக்கிறாரு. உடனே மாயா, என்ன என்ன சார் இங்க வாங்கன்னு கூப்பிட அவர் வரவே இல்லை, சரி இங்க வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல யுகேந்திரன் வராரு. அப்ப மாயா அவங்க கிட்ட சொல்றாங்க, என்ன சார் என்னாச்சு ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க பேசுனதுக்கு நாங்க ரியாக்ட் பண்ணோம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல, நீங்க ரியாக்ட் பண்ணது பிரச்சனை இல்லை எப்படி ரியாக்ட் பண்ணீங்கிறதான் பிரச்சனை, இப்படி மரியாதை இல்லாம ரொம்ப ஹர்ட் பண்றீங்கப்பா அப்படின்னு சொல்ல, நீங்க பண்ணதை வச்சு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்க்கு எல்லாருக்குமே நான் ஒரு கேப்டனா, இவர் கேப்டனா இருந்து என்ன பண்றாரு, இவருக்கு பவரே இல்லையேங்கிற மாதிரி ஒரு பார்வையை கொடுத்துருச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு யுகேந்திரன். அதுக்கு மாயா, எங்களை மன்னிச்சிடுங்க யுகேந்திரன் அப்படின்னு ஒரு சாரி கேட்டு சுபம் போட்டு முடிக்கிறாங்க. ஏற்கனவே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஏற்கனவே ஒரு டாஸ்க்ல தோத்து போட்ட ட்ரெஸ்ஸே தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன ஹைலைட்னா ஜெயச்சந்திரன்லேருந்து ஃப்ரீயாக காஸ்ட்யூம் செப்பல் ஷூனு அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் கொடுத்து, அப்பா எங்கள் திங்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கலந்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி பேர் பேராக கலந்துக்கிறாங்க. அதில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதீப், மாயா இருக்காங்க, விஷ்ணு, பூர்ணிமா, கூல் சுரேஷ், விசித்ரா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. அந்த ஒரு இதில் நல்ல ஒரு பேரை யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா கூல் சுரேஷும் வினிஷாவும் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த ஒரு இதில் ரெண்டாவதா நம்ம யுகேந்திரனும் விசித்ராவும். இன்னைக்கு இந்த ஒரு எபிசோடில் இந்த ஃபேஷன் ஷோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. நீங்கள் இந்த சீசனில் யார் ரொம்ப சொங்கி மாதிரி சோப்பலாங்கி மாதிரி சுத்தமாக நல்லாவே விளையாடலங்க அப்படின்னு யாரை நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.